வணக்கம் மாணவர்களே, இன்றைய 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் என்ற செய்யுள் பகுதியை தான் பார்க்க போகிறோம். முதல்ல நூல் குறிப்பை பற்றி பார்க்கலாம். பாருங்க, ஐம்பெரும் காப்பியங்கள் முதலாவது காப்பியம் தான் சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் என்று அழைக்கப்படுது. கண்ணகியினுடைய சிலம்பால் விளைந்த நிகழ்வை முதன்மையாக கொண்டதால இந்த காப்பியம் சிலப்பதிகாரம் என்று பெயர் பெற்றது. இது நூல் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது இது வந்துட்டு மூன்று காண்டங்களே உடையது. என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று மூன்று காண்டங்களே உடையது. காதைகள் அப்படின்னு சொல்லும்போது 30 காதைகள் உடையது. புகார் காண்டம் 10 காதைகளையும், மதுரை காண்டம் 13 காதைகளையும், வஞ்சி காண்டம் 7 காதைகளையும் கொண்டு 30 காதைகளாக உள்ளது. காதை அப்படின்னாக்க கதை தழுவிய பாட்டுன்றது பொருள். காண்டம் என்பது ஒரு பெரிய பிரிவு. காதை என்பது அதனுடைய உட்பிரிவாக கொள்ளப்படுது. இந்த சிலப்பதிகார நூல் தோன்றிய வரலாறு பற்றி குறிப்பிடணும் அப்படின்னாக்க, சேரன் செங்குட்டுவன் புலவர் சீத்தலை சாத்தனாரோடும் இளங்கோவடிகளோடும் மலைவளம் காண போறாங்க. அங்கு இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அங்கு காணப்பட்ட வேங்கை மரத்தின் கீழே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் எனவும், தேவர்கள் சூழ்ந்து வர விண்ணில் இருந்து ஒரு விமானம் போல ஒரு வாகனம் வந்து இறங்கி அவளை விண்ணுலகம் அழைத்து சென்று தாங்கள் கண்டதாகவும் கூறுறாங்க. உடனிருந்த சீத்தலை சாத்தனார் அந்த பெண் யார் என்றும் அவளுடைய வரலாற்றையும் யான் அறிவேன் என்று இளங்கோவடிகளிடம் கூற, பிறகு கோவலன் கண்ணகி வரலாற்றை கூற ஆரம்பிக்கிறார். அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று கூறி சிலப்பதிகாரத்தை இயற்றினார் என்ற கருத்து நிலவுது. இந்த காப்பியத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் சீத்தலை சாத்தனார் அவர்கள் மணிமேகலை அப்படின்ற காப்பியத்தை இயற்றியிருக்கிறார். அதனால சிலப்பதிகாரமும் மணிமேகலும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுது என்று கூறப்பட்டிருக்குது. நூலுடைய சிறப்புகளை இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா, தமிழில் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் தான் இந்த நூல். இதனுடைய சிறப்பு எண் 3. சேர சோழ பாண்டியர்கள் அதாவது மூவேந்தர்கள் பற்றிய செய்திகள் கூறப்பட்டிருக்குது. 3 நகரங்களிலும் கதை தொடர்ந்து நடைபெறுது. புகார் நகரம், மதுரை நகரம், வஞ்சி நகரம் என்று 3 நகரங்களிலும் கதை தொடர்கிறது. ஞாயிறு திங்கள் மழை இது போன்ற 3 இயற்கை வழிபாடுகளும் இந்த பாடலில் அமைந்துள்ளதாக கூறப்பட்டிருக்குது. நூலில் கூறப்பட்டுள்ள 3 உண்மைகள் அப்படின்னு சொல்லும்போது, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று செங்கோலனுடைய சிறப்பும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்று கற்பு மேம்பாடும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று ஊழ்வினை பயனும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நூலுடைய சிறப்பை உணர்ந்து நெஞ்செயலும் சிலப்பதிகாரம் என்று பாரதியார் அவர்களும், தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று கவிமணி அவர்களும் புகழ்ந்து பாடியிருக்கிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நூலை எழுதியவர் இளங்கோவடிகள் அவர்கள். இவருடைய இயற்பெயர் குடக்கோச்சேரல் என்பது. இவர் சேர நாட்டைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், தாய் நர்சோனை, அவர் சோழ நாட்டு இளவரசி. தமையன் சேரன் செங்குட்டுவன் இவர்களுடைய காலம் கிபி 2 நூற்றாண்டு. இவருடைய சமகால புலவராக கருதப்படுபவர் சீத்தலை சாத்தனார் அவர்கள். இளையவரான இளங்கோவடிகளை நாடாழ்வார் என்று கணியன் அதாவது சோதிடன் கூறிய கருத்தை பொய்யாக்கும் வண்ணமா இளங்கோவடிகள் இளமையிலேயே துறவு பூண்டு குணவாயிர் கோட்டத்தில் தங்கினார் என்ற செய்தி கூறப்பட்டிருக்குது. இளங்கோவடிகளுடைய சிறப்புகளை சொல்லணும் அப்படின்னாக்க, இவர் வந்துட்டு அரசியல் வேறுபாடு கருதாதவர், சேர நாட்டவை சேர்ந்தவர். ஆயினும் சோழ பாண்டிய மன்னர்களை தம்முடைய நூலில் உயர்வாக தான் கூறியிருக்கிறாரு, தாழ்த்தி சொல்லலை. இவர் சமய வேறுபாடு கருதாதவர் என்ற செய்தியால துறவியாகி சமண சமயத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் நூலில் பிற மதங்களை பழித்து கூறாதது இவருடைய மற்றொரு சிறப்பாகும். இளமையிலேயே துறவு பூண்டதால அரச பதவி மீது இருந்த பற்றற்ற தன்மையும் தமையன் மீது இருந்த பேரன்பும் இதன் மூலமாக விளங்குது. நம்ம பாடப்பகுதி புகார் காண்டத்தினுடைய இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து 3 முதல் 39 அடிகள் வரை உள்ள பகுதிகள் தான் பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்குது. மறுவூர் பக்கத்தில் வணிகம் செய்து வாணிகம் சிறந்து விளங்கியது குறித்து பாடப்பகுதியில் கூறப்பட்டிருக்குது. நுழைய முன் பகுதியை பாருங்க. இன்று எங்கும் வணிகம், எதிலும் வணிகம், பொருட்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதில் தான் உலக நாடுகளும் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். இன்று நேற்றல்ல, பண்டைய காலந்தொட்டே வாணிகமும் தொழிலும் ஒழுங்கு முறையுடன் சிறந்து இருந்ததை இலக்கியங்கள் காட்சிப்படுத்துகின்றன. அவற்றுள் ஒன்றே மறுவூர் பாக்கம் என்று மறுவூர் பாக்க சிறப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. வச்சுட்டு பொருள் சொல்றேன் பாருங்க. வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வணர் திரிதொரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னாக்கா, புகார் நகர
மறு ஊர் பக்கத்துடைய வணிக வீதிகளில் வண்ண குழம்பு, சுண்ணப்பொடி, குளிர்ந்த மணச்சாந்து, பூ, நறுமண புகை பொருட்கள், அகில் முதலான மணப்பொருட்கள் வந்துட்டு விற்கக்கூடியவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இங்கு பட்டு, பருத்தி நூல், உரோமம் ஆகியவற்றை கொண்டு அழகாக பின்னி கட்டும் கைத்தொழில் வல்லுநர் நெசவாளர் வாழும் வீதிகளும் உள்ளன என்று கூறப்பட்டிருக்குது. இது விரிவான விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, மறு ஊர் பக்கத்துள்ள வணிக வீதிகளில் வணிகம் செய்வர்களிடம் இருந்த விற்பனை பொருட்கள் குறித்த செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்குது. பலவித நிறங்களில் வண்ணப்பொடிகளும், விழா காலங்களில் ஒருவர் மேல் ஒருவர் தூவிக்கொள்ளும் கந்தமும், அதாவது சுண்ணப்பொடியும், அகில் போன்ற மணப்பொருட்களும், அதாவது வாசனை திரவியங்களும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. தையல் கலையில் தேர்ந்த வல்லுநர்கள் வாழ்கின்ற தெருக்கள் அங்கு இருந்துச்சு என்ற செய்தி கூறப்பட்டிருக்குது. இந்த பகுதி மணப்பாட பகுதி பாருங்க. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அலந்து கடையறியா வளம்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இங்கு பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொன்னும் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீதிகளில் பல பல பண்டங்களுடைய விற்பனையும் நடைபெறுது. எட்டு வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெருக்களும் உள்ளன என்று கூறப்பட்டிருக்குது. இதுக்கான விரிவான விளக்கம் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, மறு ஊர் பக்கத்தினுடைய கடை வீதிகளில் கிடைக்கக்கூடிய அரிய வகையிலான விலையுயர்ந்த பொருட்கள் பற்றி இந்த பகுதியில் கூறப்பட்டிருக்குது. அளவிட முடியாத அளவில் பொருட்கள் இருக்குது. அதே சமயம் அளந்து தரக்கூடிய பால் வகை தெரிந்த பல வகையான பண்டங்களோட எண் வகை தானியங்களும், எண் வகை தானியங்கள் அப்படின்னு சொல்லும்போது நெல், வரகு, சாமை, திணை, கம்பு, சோளம், கொள்ளு, தோரை, அதாவது மலை நெல் போன்றவைகளும் கூலக்கடை வீதியில் குவிந்து கிடக்கிறதையும் விளக்கமாக இந்த பகுதி சொல்லுது. அதற்கு பிறகு, காழியர் கூவியர் கல்நுடை ஆட்டியர் மீன் விலை பரதவர் வெல்வுப்பு பகருணர் பாசவர் வாசவர் பல்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னாக்கா, மறு ஊர் பக்கத்தினுடைய தெருக்களில் பிட்டு வணிகம் செய்பவரும், அப்பம் சுடுபவரும், கல் விற்கும் வளர்ச்சியரும், மீன் விற்கும் பரதவரும், வெண்மையான உப்பு விற்கும் உமனரும், வெற்றிலை விற்பவரும், ஏலம் முதலான ஐந்து வகையான நறுமணப் பொருட்களை விற்பவரும், பல வகையான இறைச்சிகளை விற்பவரும், எண்ணெய் வணிகரும் செறிந்துள்ள, அதாவது நிறைந்துள்ள கடை வீதிகள் அதிகமாக உள்ளன என்ற செய்தி கூறப்பட்டிருக்குது. இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, மறு ஊர் பக்கத்தில் விற்கப்பட்ட பொருட்களையும் அவற்றில் வணிகம் செய்வோர் அழைக்கப்பட்ட முறை குறித்தும் இந்த பாடலில் கூறப்பட்டிருக்குது. இந்த பகுதியின் மூலமாக பழங்கால தமிழகத்தில் வணிகர்களுக்கு வழங்கி வந்த பல்வேறு பெயர்களை அறிய முடியுது. பிட்டு விற்பவர்கள் வந்துட்டு காழியர் என்று அழைக்கப்படுறாங்க. அப்பம் சுட்டு விற்பவர் கூவியர் என்று அழைக்கப்படுறாங்க. கல் விற்பவர் ஆட்டியர், அதாவது வளைச்சியர் என்று அழைக்கப்படுறாங்க. மீன் விற்பவர் பரதர், உப்பு விற்பவர் உமனர் என்றும், வெற்றிலை விற்பவர் பாசவர் என்றும், நறுமண பொருட்களை விற்பவர் வாசவர் என்றும், எண்ணெய் விற்பவர் ஓசுனர் என்றும் கூறப்பட்டிருக்குது. ஐந்து வகையான நறுமண பொருட்கள் ஏலம், லவங்கம், திப்பிலி, சாதிக்காய், பச்சை கற்பூரம் போன்றவைகளும் இங்கு விற்கப்படுவதாக கூறப்பட்டிருக்குது. அடுத்து பாருங்க, கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும் மரம்கொல் தச்சரும் கருங்கை கொள்ளரும் மண்ணுள் விளைஞரும் மண்ணீட்டு ஆளரும் பொன்சை கொள்ளரும் நன்கலம் தருணரும் துண்ணக்காரரும் தோளின் துண்ணரும் கிழியினும் கிடையினும் பழுதியில் செய்வினை பால்கிழு மாக்களும். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, மறு ஊர் பக்கத்தினுடைய தெருக்களில் வெண்கலம், செம்பு பாத்திரங்கள் செய்வோர், மரத்தச்சர், இரும்பு கொள்ளர், ஓவியர், மண்பொம்மைகள் செய்பவர்கள், சிற்பிகள், பொற்கொள்ளர்கள், இரத்தின வேலை செய்வோர், தையல்காரர்கள், தோல் பொருள் தைப்பவர்கள், துணியாலும் கட்டைகளாலும் பொம்மைகள் செய்பவர்கள்லாம் இருக்கிறாங்க. இவ்வாறாக பழுதின்றி கைத்தொழில்கள் பல மக்கள் வாழும் பகுதிகள் இங்கு நிறைந்துள்ளன என்று கூறப்பட்டிருக்குது. இதுக்கான விரிவான விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, மறு ஊர் பக்கத்தில் வாழ்ந்த தொழிலாளர்களுடைய பெயர்கள் இந்த பகுதியில் இடம் பெற்றிருக்குது. இந்த பகுதியின் மூலமாக பழங்கால தமிழகத்தில் வாழ்ந்த பல்வேறு தொழில் செய்வோருக்கு வழங்கி வந்த பெயர்களும் அறிய முடியுது. கஞ்சக்காரர் அப்படின்றவங்க வெண்கல பொருட்கள் செய்பவரை கஞ்சக்காரர் என்று அழைக்கிறாங்க. மரப்பொருட்கள் செய்பவரை தச்சர் என்று அழைக்கப்படுறாரு. இரும்பு பொருட்கள் செய்பவர் கொள்ளர் என்றும், ஓவியர் மண்ணூல் விளைஞர் என்றும், சிற்பி மண்ணீட்டாளர் என்றும், கொள்ளர் தங்க ஆபரணம் செய்பவர் என்றும், துண்ணகர் தையல் வேலை செய்பவர்களை குறிப்பிடுறாங்க. அடுத்து, குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வழுவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும்
சிறுகுறும் கைவினை பிறர் வினையாளரோடு மறுயின்றி விளங்கும் மறுவூர் பாக்கமும். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னாக்க, குழலிலும் யாழிலும் குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி, தாரம் என்னும் ஏழு இசைகளும், சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரங்களை தான் இப்படி குறிப்பிடுறாங்க. இது வந்துட்டு பிழையில்லாமல் இசைத்து தங்களுடைய சிறந்த திறமையை காட்டும் பெரும் பாணர்களுடைய இருப்பிடங்கள் இருக்குது. இவர்களுடன் மறுவூர் பக்கத்தினுடைய தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில் செய்வர்களும் பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் உள்ளன. இவை அனைத்துமே குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்க பறந்து கிடந்தன என்று கூறப்பட்டிருக்குது. இதில் குழல் அப்படின்றது புல்லாங்குழலை குறிக்குது. யாழ்ன்றது தமிழர் வாசித்த முதல் இசைக்கருவி அப்படின்ற செய்தியும் குறிப்பிடப்பட்டிருக்குது. நரம்பு கருவிகளுடைய வளர்ச்சிக்கு காரணமான ஆதி கருவி யாழ்தான் என்ற செய்தியும் குறிப்பிடப்படுது. இந்த இருவகை கருவிகளை கொண்டுதான் ஏழு சுரங்களை பிழையின்றி வாசிக்கும் வல்லமை பெற்றிருந்தோர் பெரும் பாணர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இந்த பாடல் மூலமாக சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய மறுவூர் பக்க செய்திகள் தான் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. பாடலுடைய பொருளை திரும்ப சொல்கிறேன் பாருங்க. புகார் நகர மறுவூர் பக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ண குழம்பு, சுண்ணப்பொடி, குளிர்ந்த மனச்சாந்து, பூ, நறுமண புகைப்பொருட்கள், அகில் முதலான மனப்பொருட்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருக்கின்றனர். இங்கு பட்டு, பருத்தி நூல், முடி இவற்றினை கொண்டு அழகாக பின்னி கட்டும் கைத்தொழில் வல்லுநரான நெசவாளர் வாழும் வீதிகள் உள்ளன. இங்கு பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொன்னும் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகளும் உள்ளன. மேலும் இவ்வீதிகளில் வேறு பல பல பண்டங்களின் விற்பனை நடைபெறுகின்றது. எட்டு வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெருக்களும் உள்ளன. மறுவூர் பாக்கத்தின் தெருக்களில் பிட்டு வணிகம் செய்பவரும் அப்பம் சுடுபவரும் கல் விற்கும் வளைச்சியரும் மீன் விற்கும் வரதவரும் உள்ளனர். மேலும் வெண்மையான உப்பு விற்கும் உமனரும் வெற்றிலை விற்பவரும் ஏலம் முதலான ஐந்து நறுமண பொருள் விற்பவரும் பல வகையான இறைச்சிகள் விற்பவரும் எண்ணெய் வணிகரும் இங்கு வணிகம் செய்கின்றனர். இவற்றுடன் இத்தெருக்களில் பல்வகை பொருட்களை விற்கின்ற கடைகளும் உள்ளன. வெண்கலம், செம்பு பாத்திரங்கள் செய்வோர், மரத்தச்சர், இரும்பு கொள்ளர், ஓவியர், மண்பொம்மைகள் செய்பவர், சிற்பிகள் ஆகியோர் உள்ளனர். பொற்கொள்ளர், இரத்தின வேலை செய்பவர், தையல்காரர், தோல் பொருள் தைப்பவர், துணியாலும் கட்டையாலும் பொம்மைகள் செய்பவர் ஆகியோர் உள்ளனர். இவ்வாறாக பழுதின்றி கைத்தொழில் பல செய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் இங்கு நிறைந்துள்ளன. குழலிலும் யாழிலும் குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி, தாரம் என்னும் ஏழு இசைகளை, சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரங்களை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும் பாணர்களின் இருப்பிடங்களும் உள்ளன. இவர்களுடன் மறுவூர் பக்கத்தின் தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில் செய்வோர் பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் உள்ளன. இவை அனைத்தும் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்க பறந்து கிடந்தன என்று மறுவூர் பார்க்க செய்திகள் அனைத்தும் இந்த பாடலில் இளங்கோவடிகள் குறிப்பிட்டிருக்காரு. இங்கே தெரியுமா பகுதியில் கொடுக்கப்பட்ட செய்தியை பாருங்கள். பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி அப்படின்ற செய்தியில் கொடுக்கப்பட்டது. காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக கொடும்பாளூர் என்னும் இடத்தை அடையிறாங்க. தென்னவன் சிறுமலையனுடைய வலப்பக்கம் வழியாக போனாக்கா மதுரைக்கு போகலாம். சிறுமலையனுடைய இடப்பக்கம் வழியாக போனால் திருமால் குன்றம், அதாவது அழகர் மலை வழியாக மதுரைக்கு போகலாம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் இருக்குது. அந்த வழியாக போனால் மூன்று வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம் என்ற செய்தி குறிப்பிடப்படுது. கோவலனையும் கண்ணகியும் கவுந்தியடிகள் இடைப்பட்ட வழியிலே அழைச்சிட்டு போறாரு. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையினுடைய தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம், அதாவது சுருளிமலை சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தால் என்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து உரைப்பாட்டு மடை, அதாவது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள்ள என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு தமிழ் நடை. இது உரைநடை பாங்கல் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டு. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை அப்படின்றது பேச்சு மொழியினுடைய ஓட்டம். இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை என்று அழைக்கப்படுவார். இதோட இந்த பாடல் பகுதி முடியுது. பாடத்தை புரிஞ்சு படிங்க, படித்தா எழுதி பாருங்கள், சந்தேகங்கள் எதனா இருந்தால் கேளுங்கள். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.